வெல்கம் டு எஸ்டேட் குக்கி. இன்னைக்கு சின்ன வெங்காயத்தை ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம எப்படி பாதுகாக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெங்காயம் பத்தின மற்ற டிப்ஸும் வந்து இதில் சொல்ல போறேன். இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷனுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள பார்ப்போம். கேரளாவில் இதை உள்ளின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும் சின்ன வெங்காயம் 200 ரூபாய் வரைக்கும் போச்சு. சம்மரில் விலை குறைஞ்சிருக்கு. இந்த வெங்காயம் நான் வாங்கும்போது 30 ரூபாய். இப்போ நம்ம என்ன தான் வெங்காயம் வாங்கி வச்சாலும் அது ஒன்று அழுகி போயிடுது இல்லைன்னா முளைச்சிடுது. கேரளா கிளைமேட்டுக்கெல்லாம் சீக்கிரமாகவே வந்து முளைச்சிடும். இப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், சிலர் வந்து அந்த வெங்காயத்தை ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கிறதுக்கு அப்படியே வச்சிருக்க முடியாததுனால வடகமாக செஞ்சு வந்து வச்சுக்கிடுவாங்க. ஆனால் எல்லா குழம்புக்கும் வந்து நம்ம வடகமாக வந்து யூஸ் பண்ண முடியாது. நிறைய வடகம் போட்டும் வைக்க முடியாது. அதனால் நமக்கு வெங்காயம் அப்படியே தேவைப்படுது. வெங்காய விலை அதிகமாகும் போதெல்லாம் வெங்காயத்துக்கு பதிலாக கோஸ் யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்காது. சொல்லப்போனால் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகம். அதனால் ரத்த ஓட்டத்துக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது ரொம்பவே நல்லது. அந்த காலத்துல எல்லாம் தலைவலிச்சா ஒரு வெங்காயத்தை எடுத்து கிள்ளிட்டு தலையில் தடவிக்கிடுவாங்க நெத்தியில், அது தலைவலி வந்து போகும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி மருந்தாகவும் கூட இந்த வெங்காயத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து இந்த இவ்வளோ வெங்காயம் வாங்கியிருக்கிறேன். இந்த வெங்காயத்தை நீங்கள் இப்படியே போட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னு சொன்னால் காஞ்சி சருகாக போயிடும். இல்லை அப்படின்னு சொன்னால், ஈரப்பதம் இருந்துச்சுன்னு சொன்னால் முளைச்சிரும் இல்லைன்னா அழுகி போயிடும். எப்போவுமே வெங்காயம் வாங்கிட்டு வந்த உடனே கட்டி வச்சிடக்கூடாது. காற்றோட்டமாக உள்ள இடத்துல தான் போடணும். போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சருகெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்துடணும். இந்த மாதிரி கூடாக இருக்கிறதுல இந்த மாதிரி மொத்தமாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போட்டுறக்கூடாது. இது மாதிரி தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. இப்படி பிரிச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு சிங்கிள் வெங்காயமாக தான் வந்து நீங்கள் வந்து போடணும். இப்படி பிரிச்சிங்கன்னா இது சுத்தமாக இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துட்டு இந்த சருகெல்லாம் எடுத்துருங்க. எடுத்து இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. பிரித்து நான் வந்து தனியாக வைக்கிறேன். இந்த இதெல்லாம் பாருங்கள், இது அழுகியே இருக்குது. இதில் ஒன்றுமே இல்லை, இந்த ஒரு இதில் ஒன்றுமே இல்லை. இந்த இது அழுகியிருக்கு. இந்த இதில் ஒரு பீஸ் அழுகியிருந்தால் கூட மற்ற எல்லா பீஸும் வந்து அழுகிரும். இதெல்லாம் நல்லா இருக்கிற பீஸு, இது வந்து அழுகியிருக்கு பாருங்கள். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா மொத்தமாக இந்த எல்லா இதுவுமே வந்து அழுகி போயிடும். அதனால் இந்த மாதிரி பிரிச்சுட்டு நல்லா இருக்கிறது தனியாக, இந்த மாதிரி அழுகுனது கெட்டு போனது தனியாக வந்து நீங்கள் முதலே வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. இன்னொன்று, வெங்காயத்தை வந்து உரிச்சிடக்கூடாது. தோல் உரிகிற மாதிரி உரிச்சிடக்கூடாது. வெங்காயம் வந்து நீங்கள் உரித்து வச்சிங்கன்னு சொன்னால் அது பாயசனாக வந்து மாறிடும். எப்படி வெங்காயம் பாயசன் ஆகுன்றீங்கன்னா, அது வந்து சுற்றியில் உள்ள கிருமிகளை வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணும். அதனால் வெங்காயம் வந்து நம்ம குழம்புக்குமே ரொம்ப நேரம் உரித்து வச்சுட்டு யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து அப்பப்போ வந்து தான் வெங்காயம் வந்து உரித்து யூஸ் பண்ணணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் உரித்து வந்து வெங்காயத்தை வந்து வைக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கு வந்து அழுகிருக்கு. இந்த அழுகின வெங்காயத்தை நீங்கள் மொத்தத்தோட எல்லா வெங்காயத்தோடையும் சேர்த்து போட்டீங்கன்னு சொன்னால் சீக்கிரமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு செட்டு வெங்காயமாக வந்து அழுகிக்கிட்டே வரும். அதனால் வாங்கிட்டு வந்த உடனே கொஞ்சம் சிரமம் பாராமல் ஒரு கால் மணி நேரம் டைம் எடுக்கும். இது எல்லாத்தையும் வந்து பிரித்து எடுத்து நீங்கள் உணர்த்தி போட்டிங்கன்னா கெட்டு போகாது. இங்கே பாருங்கள், இதில் வந்து நான் வந்து பிரிச்சுட்டேன். இருந்தாலும் மூக்குக்கிட்ட வந்து இந்த இது அழுகி இருக்குது பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து வந்து எடுத்துடணும். இதில் வந்து வெறும் தோல் மாத்திரம் வந்து அழுகிருக்கு. இந்த மாதிரி உள்ளதை வந்து நீங்கள் எடுத்துட்டு உள்ளுக்குள்ளே ஒரு 100 ஒரு லேயரையும் உரிச்சுட்டு உடனே வந்து யூஸ் பண்ணேன்னா பண்ணிக்கிறலாம். நீங்கள் வெங்காயம் உரிக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுக்கும்போது நைஸ் லேயராக தான் வந்து அந்த தோல் இருக்கும். உரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டுட்டு நீங்கள் வந்து உரிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து உரிச்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி வெள்ளை தோல் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து உரிச்சி வந்து எப்போவுமே வைக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் நான் ஒரு வந்து பிரிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் வந்து பிரித்து எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ தூசி வந்து அதில் இருக்குன்னு. இதெல்லாம் சருகு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அழுகின வெங்காயம். இதுவே வந்து ஒரு 50 கிராம் 100 கிராம் கிட்டே இருக்குது. இது வந்து 3 கிலோ வெங்காயம். இதில் வந்து இவ்வளோ வேஸ்ட்டு வந்து உங்களுக்கு போகுது பாருங்கள்.
இப்ப வந்து இது பிரிச்சது நான் வந்து சருகெல்லாம் எடுத்துட்டு அழுகுனதெல்லாம் எடுத்துட்டு லேசா புடைச்சிருக்கிறேன். இதை வந்து இதுல ஒன்னு ரெண்டு வந்து இந்த மாதிரி தோல் இல்லாம இருந்துச்சுன்னா இதை உடனே வந்து யூஸ் பண்ணிருங்க. இது இந்த மாதிரி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா கால வெயில் இல்லைன்னா சாயந்தர வெயிலில் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து வச்சு எடுத்துக்கோங்க. உச்சி வெயிலில் வைக்கக்கூடாது, வெங்காயம் வந்து வெந்து போயிடும். பட்டுச்சேலையை நம்ம உணர்த்துவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு அரை மணி நேரம் வந்து வச்சு எடுத்துட்டு வீட்டில் வார்மாக இருக்கிற இடத்துல வந்து இதை அப்படி பரத்தி வந்து விட்டுறணும். அப்படியே கும்மலாக வந்து போடாதீங்க, கொஞ்சம் பரப்புனாப்பில் வந்து இதை போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் கெட்டு போகாது. இன்னொன்று வெங்காயத்தை அந்த மாதிரி பரத்தி வச்சா பல்லியும் அந்த மாதிரி பாய்ச்சாலாம் வராதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணேன், பட் பல்லி வந்து வருது. உங்களுக்கு அந்த மாதிரி வந்து பல்லி வராமல் இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு வெங்காயம் பார்க்குறதுக்கும் வந்து அழகாக இருக்கும், ரொம்ப நாளைக்கும் வந்து கெட்டு போகாது. நீங்கள் வழக்கமாக வாங்கி போட்டு வச்சுருக்கிற வெங்காயத்தை விட இது டபுள் மடங்கு வந்து ஸ்டோரேஜ் லைஃப் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி பாருங்கள், பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.